ஹாய் ஒருவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன வெப்சைட்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். டிஎன்ஏ 2022 பற்றி நம்ம ஏராளமான வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு மிக மிக முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். இனிமேல் அன்யூனிவர்சிட்டி வெப்சைட் தான் உங்களுக்கான வெப்சைட். இன்ஜினியரிங் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் தான் தெரிய போகுது. எக்ஸாமினேஷன்லேருந்து சிலபஸ்லேருந்து எல்லாமே இதில் தான், ரிசல்ட்டு கூட இதில் தான். ஸோ அன்யூனிவர்சிட்டி சென்னை வெப்சைட்டு நம்ம வந்து, ஏன்னா அன்யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்கும், நான் அட்டானமஸ் காலேஜெல்லாம். இந்த அட்டானமஸ் காலேஜுக்கு இது ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், பட் ஆனால் அட்டானமஸ் காலேஜுக்கு அவங்க காலேஜ் சொல்கிறத கேட்கணும். சரி வாங்க பார்த்துடலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போ கரிக்குலம் நம்ம சிலபஸ் பற்றி பார்க்கணும்னா கரிக்குலம் போய்க்கோங்க. போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து cac.annayuniv.edu, சரிங்களா. இதில் நல்லா பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்காங்க, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். இது வந்து அஃபிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன், ஓகேவா. ஸோ அஃபிலேட்டட்னு என்ன, அன்யூனிவர்சிட்டி கீழே வர இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குல்ல, அன்யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன் கேம்பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான இது, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஸோ ரெகுலேஷன் வந்து நமக்கு 2021 ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். நல்லா கேட்டுக்கோங்க, 2021 ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். அதில் நல்லா கேட்டுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரிக்குலம் சிலபை போங்க. ஸோ இதில் அண்டர் யூஜி கோர்சஸ் போங்க. 2021 ரெகுலேஷன் கிளிக் பண்ணுங்கள். பிஇபிஆர்க்கு கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இங்கே எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு காட்டுது. நான் எக்ஸாம்பிளுக்கு ட்ரிப்ளி எடுக்கிறேன். ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போனீங்கன்னா ட்ரிப்ளி எடுக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்னால் அந்த கோர்ஸ் வரும், டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஸோ பிடிஎஃப் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போது பாருங்கள். ஸோ இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு நான் இப்போ சொல்கிறேன், ட்ரிப்ளி மட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு நமக்கு என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, ரெகுலேஷன் 2021 நான் அட்டானமஸ் காலேஜ், ஓகேங்களா, அஃபிலேட்டட் காலேஜ், அன்யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜ், ட்ரிப்ளி அப்படின்னு போட்டிருக்கீங்களா. ட்ரிப்ளிக்கு பதில் வேறு எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா கேட்டுக்கோங்க. இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்குது, அந்த விடுங்க, அதுக்கு ஒன்றும் கிரெடிட்ஸ் பாயிண்ட் இல்லை. ஸோ ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1, இது வந்து கோர்ஸ் கோடு, சரிங்களா. மேட்ரிக்ஸ் அண்ட் கேல்குலஸ் மேக்ஸ் 1 நம்ம பேரை மாற்றிட்டாங்க. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங், அதாவது நீங்கள் 12th படித்தது வச்சு தான் வரும், சரிங்களா. அறிவியல் தமிழ், சயின்டிஃபிக் தாட்ஸ் இன் தமிழ். ஸோ இது கிரெடிட் பாயிண்ட் 1, இங்கிலீஷ்க்கு 3. ஸோ கிரெடிட் பாயிண்ட்டுங்கிறது தான் இங்கே இன்ஜினியரிங்கில் முக்கியம், சரிங்களா. எல்லாமே கிரேடு சிஸ்டம் மட்டும்தான் இங்கே, சரிங்களா. நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கணுன்னா நல்லா கேட்டுக்கோங்க. பாஸ் மார்க் எடுத்திங்கன்னா சி கிரேடுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த கிரேடு சிஸ்டம் எல்லாமே பற்றி, எக்ஸாமினேஷனை பற்றி நம்ம எல்லாமே இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போதைக்கு பாஸ் மார்க் பற்றி மட்டும் பேசுவோம், சி கிரேடும்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அது அப்படிங்கிறதா பாஸ் மார்க். பாஸ் மார்க் எவ்வளோ சார் அப்படின்னா 50 எடுத்தால் பாஸ், 100க்கு 50 எடுத்தால் பாஸ் இன்ஜினியரிங்கில், சரி ஓகே. இப்போது 6 சப்ஜெக்ட் இருக்குது, எவ்வளோ ப்ராக்டிக்கல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் 3 ப்ராக்டிக்கல் இருக்குது. பைத்தான் சால்விங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்குது, ஐ மீன் ப்ராக்டிக்கல் இருக்குது. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லேப் ஒட்டுக்க வருது, அண்ட் இங்கிலீஷ் லேப், சரிங்களா. இங்கிலீஷ் லேபில் என்ன சார் பண்ணுவாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுடைய எய்ம் என்னென்னா மேக்ஸ். ஏன்னா இந்த செமஸ்டர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லா கேட்டுக்கோங்க, கஷ்டமானதே மேக்ஸ் மட்டும்தான். மீதி எல்லாமே ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் இம்பார்ட்டன் உங்களுக்கு வந்து சேரும். அண்டு சால்விங் பைத்தான் ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், 12th standard மாதிரியே இருக்கும். அண்டு பயாலஜி குரூப் எடுத்தவங்களுக்கும் பயப்பட தேவையில்லை, சரிங்களா. எல்லா பேசிக்ஸும் சொல்லி தந்து தான் அவங்க பண்ணுவாங்க. ரொம்பலாம் டீப்பாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா. அண்ட் தாட்ஸ் இன் தமிழ் வந்து அதுவும் ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா. இது வந்து ட்ரிப்ளிக் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் கோர்ஸ் இது தான், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஈஸியாக இருந்தாலும் சரி, ட்ரிப்ளியாக இருந்தாலும் சரி, சிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், மேட்ரிக்ஸ் அண்ட் கேல்குலஸ் MA 3151 காலேஜ் கோடு, சாரி கோர்ஸ் கோடு. இது கோர்ஸ் கோடு வச்சு தான் நீங்கள் ஒரு புக்கை வாங்க போகிறதா இருந்தாலும் கேட்கணும். ரெகுலேஷன் 2021 கேட்கணும், பழைய புக்கை தலையில் கட்டிட போகிறாங்க, பார்த்துக்கோங்க. புக்கை வாங்க போனீங்கன்னா கூட. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேதர் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கு வாங்க போகிறப்ப. என்ன சார் இப்போவே இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா, இன்னும் நமக்கு 10 நாள் தான் இருக்குது கிளாஸ் ஸ்டார்ட் ஆக, நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து டீச்சர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கிரெடிட் சிஸ்டம், இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம சேனல் சார்பாக நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா, உங்களுக்கு நான் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்கேன், இதை நான் சொல்லி ஆகணும்னு நினச்சா தான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப இதாக சிலபஸாக பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் அண்ட் கேல்குலஸை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு 5 chapter இருக்கும், அதாவது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் 5 chapter இருக்கும், சரிங்களா. 5 chapterனா ஃபிசிக்ஸில் 5 lesson இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 5 lesson இருக்கும்,
மேட்ரிக்ஸில் அஞ்சு சாப்டர் இருக்கும், இதுலேயும் அஞ்சு இருக்கும், அஞ்சு எல்லாத்துலேயுமே அஞ்சு அஞ்சு சாப்டர் இருக்கும். இந்த அஞ்சில் நீங்கள் எக்ஸாம் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நான் வந்து மேக்ஸை பற்றின மட்டும் தனியாக சிலபஸ் வச்சு நான் போடுறேன். ஏன்னா டீட்டெயிலாக சொல்ல சொல்லியிருந்தீங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கான்டாக்ட் பீரியட் அதாவது இங்கே என்ன போட்டிருக்காங்க, டோட்டல் கான்டாக்ட் பீரியட் 3, இங்கே 4. இந்த கிரெடிட் சிஸ்டம் இதுதான் கிரெடிட்டாக வருது இங்கே, சரிங்களா? கிரெடிட்டுங்கிறதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிரெடிட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த கிரெடிட் வந்துடும், சரிங்களா? 3, 4, 3, 3 வந்துடும், சரிங்களா? சிஜிபிஏன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றிலாம் நான் வந்து அப்புறம் பேசுகிறேன். ஸோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், மேக்ஸுக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் மேட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேபுக்கும் பார்த்திங்கன்னா கிரெடிட் பாயிண்ட் வந்து 2 தான், சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற தெளிவான விஷயம் என்னென்னா அப்படின்னா, டோட்டலாக கிரெடிட் பாயிண்ட் வந்து 22. பார்க்க போகிற தெளிவான விஷயம் என்னென்னா, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னுக்கு எப்படி சார் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா அன்யூனிவர்சிட்டி ஹோம் பேஜ் அதாவது வந்துடுவீங்க. இதில் நீங்களே சர்ச் பண்ணுங்கள், அதுக்காக நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன், சரிங்களா? இதில் பாருங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம்ங்க. ஸோ எக்ஸாமினேஷன் இருக்குது பாருங்கள், எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, எக்ஸாமினேஷனை பற்றி எல்லாமே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இது நான் ஆட்டோனமஸ், ஓகேங்களா? ஸோ ஓகே, யூனிவர்சிட்டிக்கு வேறு மாதிரி இருக்கும், அது தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். ஸோ இப்படி தான் இருக்கும் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை தவிர ஃபஸ்ட் இயர் இல்லாமல் செகண்ட் செம் அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர் தவிர எல்லா செமஸ்டரும், இந்த சப்ஜெக்டை தவிர எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பேட்டர்ன் வேறு. இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரோட இது பார்த்துருவோம், ஃபஸ்ட்டு செமஸ்டரோடது இது தான். ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு ரெண்டே ரெண்டு ஷெடியூல் தான், ரெண்டு ரெண்டு பார்ட் தான். ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் 10 கேட்பாங்க, 2 மார்க்ஸ், எந்த சப் டிவிஷனும் கிடையாது, எல்லாமே கம்பல்சரி அட்டன் பண்ணணும், 20 மார்க்கு. அடுத்தது பி பார்ட்டு, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு 5 கேட்பாங்க, 16 மார்க்கு. நல்லா கேட்டுங்க, ஒரு கொஸ்டினுக்கு 16 மார்க்கு, எதிரா சாய்ஸ். நம்ம 12th எழுதுன மாதிரி தான், மேக்ஸிமம் 2 per question 8 மார்க் வரும், சப் டிவிஷன் போட்டு வரும், சரிங்களா? ஆர் சாய்ஸில் போட்டு இன்னொரு 8 மார்க் வரும், ஏதாவது ஒரு பெரிய சம்பந்தம் 16 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ டோட்டல் 80 மார்க். ஸோ இதெல்லாமே எப்படி கேட்பாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 100 மார்க். இதுதான் ஃபஸ்ட் இயருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. யார் யாருக்கான கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் போ, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இன் டிஃபென்ஸ் செமஸ்டர் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அதாவது மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்தாலே எல்லா செமஸ்டர்லேயும் மேக்ஸ் இருக்கிறதாலே இது இப்படி தான் இருக்கும். இது நான் ஆட்டோமஸ்க்கான், ஓகேங்களா? ஃபஸ்ட் செமஸ்டருக்கும் பைத்தானுக்கும் இதுதான், ஃபஸ்ட் செமஸ்டருக்கு வர்றது எல்லாமே இதுதான் வரும். அதை தவிர்த்து இங்கே போட்டுக்காங்க பாருங்கள், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல், இங்கிலீஷு இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருந்ததுன்னா பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னா, பார்ட் ஏல 2 மார்க், 20 மார்க்கு, பார்ட் பியில் 5 மார்க் வந்து, அதாவது 13 மார்க்கு 5 எழுதணும், ஸோ 65 மார்க்கு, ஒரே ஒரு 15 மார்க். இது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது, அதாவது செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஆரம்பிக்கும், ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் தான், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் C++ சாரி பைத்தான் அண்டு இங்கிலீஷ்க்கு எல்லாமே இது தான், ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டோட பேட்டர்ன் இப்படி எந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பேசுவோம். இதுதான் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். அண்ட் பாஸ் மார்க் வந்து 50 எடுக்கணும் 100. ஸோ கிரேடை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள்.